உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். Hi friends, this is Vincent. கணிதம் கணிதம் இல்ல மேக்ஸ் இஸ் நாட் இங்க வந்து எக்ஸசைஸ் 10.8ல 9 சம் நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துட்டானா a part of boiling water, சரியா? அதாவது ஒரு சுடுதண்ணி என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு குவளையில இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். அது வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. அதை என்ன பண்றாங்கன்னா ஸ்டவ்ல இருந்து எடுத்து என்ன பண்றாங்கன்னா ஒரு அந்த ஸ்டவ்ல இருந்து எடுக்கிறத நான் என்ன பண்றாங்கன்னா டி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க, சரியா? அடுத்து இது அந்த ஸ்டவ்ல இருந்து எடுத்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கூலிங் ஆன பிளேஸ், அதாவது ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம்னு சொல்லி அப்படி நம்ம வச்சுக்கலாம், சரியா? கூல் இன் தி கிச்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம், சரியா? அப்போ டி ஈக்குவல் டு 0 இருக்கும்போது கொடுத்துக்கலாம், எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டி ஈக்குவல் டு 0 இருக்கும்போது டெம்பரேச்சர், அதாவது அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளவு இருக்குன்னா 100 டிகிரி செல்சியஸாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 5 மினிட்ஸ் வாட்டர் டெம்பரேச்சர் டிக்ரீஸிங் டு என்னன்னா 80 டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சு. அப்போ டி ஈக்குவல் டு 5 இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு, கேபிட்டல் டி வந்து பார்த்தீங்கன்னா 80 டிகிரி செல்சியஸுக்கு குறைஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனதர் 5 மினிட்ஸ் ட்ராப், என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது அனதர் 5 மினிட்ஸ்னா இதுலேருந்து அதாவது 5 + 5 = 10 சரியா? அப்போ 10 மினிட்ஸுக்கு அப்புறம் இது எவ்வளோ கொஞ்சம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 65 டிகிரிக்கு வந்துருச்சு. இந்த டைம் ஆஃப்டர் 10 மினிட்ஸ் அப்போ என்ன கேட்டுருக்காங்கன்னா அதாவது டிட்டர்மைன் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி கிச்சன், அந்த ரூமோட டெம்பரேச்சர், அந்த கிச்சனோட டெம்பரேச்சர் எவ்வளோ. இந்த கிச்சன் டெம்பரேச்சர் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா இந்த சம் முடிவு வரைக்கும் எஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம், சரியா? அப்போ இந்த ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ, 10 மினிட்ஸுக்கு அப்புறம் இந்த ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணோம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் படி நம்ம பார்த்தோம்னா அதாவது dT/dt, சரியா, which is proportional to temperature minus room temperature, சரியா? இந்த ரூம் டெம்பரேச்சர் இங்கே என்ன எடுத்துக்கோ, எஸ்ன்னு எடுத்துக்கோ. அப்போ dT/dt which is equal to K×T-S, சரியா? இப்போ என்ன பண்ணலாம், வேரியபிள் சப்போர்ட் போடுங்க, டி எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துருக்கேன். அப்போ dT/T-S equal to K×DT. இப்போ என்ன பண்ணலாம், வேரியபிள் சப்போர்ட் பண்ணியாச்சு, இப்போ என்ன பண்ணலாம், இன்டகிரேட் பண்ணிடலாம். அப்போ log of T-TS which is equal to K வந்து கான்ஸ்டன்ட், dT இன்டகிரேட் பண்ணால் T ப்ளஸ் என்ன வந்துடும், லாக் சி, லாக் சி எந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ லாக் ஆஃப் T-S - log C which is equal to K×T, சரியா? அப்போ லாக் ஆஃப் என்ன ஆயிரும், சப்ராக்ஷன்லேருந்து என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணி எழுதலாம், T-S / C which is equal to K×T. நெக்ஸ்ட் என்ன பண்ணுற பாருங்க, இப்போ இந்த லாக் நம்ம கேன்சல் பண்ணால் இதனா இ பவரில் ரைஸ் ஆகும், சரியா? அப்போ இ பவரில் நமக்கு ரைஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் பாருங்க, அதாவது T-S / C ஈக்குவல் டு e^KT. அப்போ T-S இஸ் ஈக்குவல் டு C×e^KT. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். அப்போ எப்பயும் போல நம்ம என்ன பண்ணியாச்சு, இது வரைக்கும் சேம் தான், அடுத்து சேம் தான். என்ன பண்ணுவோம், டி ஈக்குவல் டு 0 இருக்கும் போது ஸ்டார்டிங்கில் அந்த டெம்பரேச்சர், அதாவது வாட்டரோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லி சப்ஸ்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், சியோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ ஈக்குவேஷன் 1 நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டேர்ம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்மால் டி ஈக்குவல் டு 0, கேபிட்டல் டி ஈக்குவல் டு 100. அப்போ 100 - S, சரியா? 100 - S விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, சி. அதே மாதிரி இ பவர் என்ன ஆயிரும், டியோட வேல்யூ 0. அப்போ என்ன ஆயிரும், இ பவர் 0 வேல்யூ என்ன ஆயிரும் நமக்கு 1. அப்போ C×1 என்ன கிடைக்கும், 1, அதாவது சி தான் கிடைக்கும். அதனால சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 - S. இதை திரும்ப என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா T-S இஸ் ஈக்குவல் டு சி போல் என்ன பண்ணுறோம், 100 - S × e^KT. இது வந்து ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இன்னும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், e^Kயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த செகண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் 5 மினிட்ஸ், அதாவது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளோக்கு டிக்ரீஸ் ஆயிடுனா 80 டிகிரிக்கு ஏதாச்சும் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ டி ஈக்குவல் இங்கே என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 2 நம்ம என்ன பண்ணுறோம்னா டி ஈக்குவல் டு 5, கேபிட்டல் டி ஈக்குவல் டு 18 சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன பாருங்க, கேபிட்டல் டி வந்து 80 - S, அடுத்து 100 - S, சரியா, இன்ட்டு e^K தான் நமக்கு வேணும், சரியா? ஆனால் ஸ்மால் டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. அப்போ e^5×K அப்படின்னு சொல்லி வரும், சரியா? இப்போ இந்த 100 - S பார்த்தீங்கன்னா எனக்கு மல்டிபிள் இருக்காது, என்ன கொண்டு வந்தோம்னா டிவைட் ஆயிரும். அப்போ 80 - S டிவைடட் பை 100 - S, சரியா, விச் இஸ் ஈக்குவல் டு e^K பவர்ல என்ன பண்ணிடலாம், 5 அப்படின்னு சொல்லி போடலாம். அப்போ பவர்ல மல்டிபிள் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வந்தால் பவர்ல என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம்னா டிவைட் ஆகும். அப்போ நமக்கு e^K, e^Kயோட வேல்யூ என்ன கிடைக்கும் சொல்லி பார்த்தோம்னா இந்த 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா
பவர்ல என்ன ஆகும் டிவைட் எழுதலாம். அப்ப 80 - S / 100 - S பவர்ல 1/5 எழுதலாம். இது வந்து எதோட வேல்யூ, இ பவர் கே ஓட வேல்யூ. இந்த இ பவர் கே ஓட வேல்யூ தான் நம்ம எங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம், இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 2ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, அதாவது இந்த இ பவர் கேக்கு பதில் சரியா, அப்ப டி மைனஸ் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 100 - S சரியா இன்ட் என்ன இருக்கு, இ பவர் கே. இ பவர் கே தான் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 80 - S / 100 - S பவர்ல 1/5 இருக்கு. அதோட பவர்ல நம்ம என்ன பண்ணோம், டீயை போடணும். அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பவர் தி பவர்னா உள்ள மல்டிபிள் பண்ணிக்கும். அப்ப இந்த டீ என்ன பண்ணலாம், உள்ள கொண்டு வந்துடலாம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, டி மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 100 - S சரியா, 80 - S / 100 - S சரியா, பவர் தி பவர் உள்ள கொண்டு வந்துட்டோம்னா T/5 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிடும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஈக்குவேஷன் 3. சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 3 கிடைச்சிருச்சு. அடுத்து தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது டைம் வந்து என்ன ஆச்சு, 10 மினிட்ஸ் ஆன பின்னாடி அந்த கேபிட்டல் டீயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 65 என்ன ஆயிடுச்சு, டிக்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த டைம்ல இந்த எஸ்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 3ல என்ன பண்ண போறோம்னா இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இப்ப ஈக்குவேஷன் நம்பர் 3ல இந்த கண்டிஷனை நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸ்மால் டி ஈக்குவல் டு என்ன பார்த்தீங்கன்னா 10. அப்ப கேபிட்டல் டி வந்து பார்த்தீங்கன்னா 65. அப்ப 65 - S விச் இஸ் ஈக்குவல் டு 100 - S சரியா. அடுத்து 80 - S / 100 - S த இங்க என்ன பாருங்க, டீயோட வேல்யூ ஸ்மால் டீயோட வேல்யூ 10. அப்ப 10/5 வரும். 10/5 அதை டிவைட் பண்ணா என்ன ஆயிரும், 10/5 டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அப்ப இங்க என்ன ஆயிரும், ஸ்கொயர். அடுத்து இந்த 100 - S மல்டிபிள் பார்த்தீங்களா, இது இங்க கொண்டு வந்து ஆயிரும், டிவைட் ஆயிரும். அப்ப 65 - S / 100 - S இந்த ஸ்கொயர உள்ள கொண்டு வந்தோம்னா, அதாவது 80 - S த ஹோல் ஸ்கொயர். அடுத்து இங்க 100 - S த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த 100 - S இந்த ஸ்கொயர்டும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, 65 - S இன்ட்டு 100 - S விச் இஸ் ஈக்குவல் டு 80 - S த ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணலாம், இதை மல்டிபிள் பண்ணலாம், 65 இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அதாவது 6500. அடுத்து 65 - S அப்போ 65 - S அடுத்து மைனஸ் எஸ் ஆல இதை மல்டிபிள் பண்ணுங்க, மைனஸ் எஸ் இன்ட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 100 - S. அடுத்து எஸ் இன்ட்டு அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் சரியா. ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், இங்கே ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ ஏவை ஸ்கொயர் பண்ண 80 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடையாது, 8 8 என்ன வரும், 64. அப்போ இன்னும் 2 0 அப்போ 6400. அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2AB. அப்போ என்ன வரும் பாருங்க, 2 × 8 என்ன கிடைக்கும், 160 இன்ட்டு என்ன வரும், எஸ் சரியா. அப்போ எஸ் ஸ்கொயர்ட் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். அடுத்து என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே பக்கம் நம்ம என்ன பண்ணிடலாம், கொண்டு வந்துடலாம் சரியா. இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் கொண்டு வரேன். இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதாவது இதை ரெண்டு என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 65S மைனஸ் 100S என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 6500. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா மைனஸ் 165S. இதை இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 6400. இதை இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 160S விச் இஸ் ஈக்குவல் டு என்னதுன்னா 0. ஆன்சர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6500 - 6400 நமக்கு என்ன கிடைக்கும், 100 சரியா. அடுத்து மைனஸ் 165S இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 160S இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 5S இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மைனஸ் 5S என்ன பண்ணலாம், அந்த கொண்டு போயிட்டீங்கன்னா 100 = 5S. நமக்கு என்ன வேணும், எஸ் தான் ரூம் ஓவர் டெம்பரேச்சர், எஸ்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ எஸ்ஸை மட்டும் அந்த வச்சுக்கோ, 5 இங்கே வந்துட்டா டிவைட் ஆயிரும். அப்போ 100/5 இதை கேன்சல் பண்ணுறோம்னா எஸ் இஸ் ஈக்குவல் என்னது, 20 °C. அப்போ ரூமோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, 20 °C இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஈஸியாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். நம்ம சேனலை பற்றி என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், மேக்ஸிமம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.